ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வினேஷ் இந்த இந்த கிளாஸில் நம்மனா பார்க்க போகிறோன்னா சிசிஎன்ஏ கிளாஸ் சிசிஎன்ஏ பேசிக் கிளாஸ் 2. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1 பார்த்துட்டோம், பேசிக் கிளாஸ் அது 1 பார்த்துட்டோம், இப்போ 2 பார்க்க போகிறோம். அந்த பேசிக் கிளாஸ் 1 என்னென்னு பார்த்தோன்னா ரூட்டர்னா என்ன, ரூட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் வந்து அந்த ரூட்டருக்குள்ளே என்னென்ன அதாவது இன்னும் இன்டர்னல் காம்போனன்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் மோட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து உள்ள அந்த பூட் சீக்வன்ஸ், அந்த ரூட்டர் வந்து பூட் சீக்வன்ஸ் எப்படி பூட் ஆகுதுன்றத பார்த்தோம். அப்புறம் வந்து அதில் இருக்கிற கேபிள்ஸ் பார்த்தோம், கன்சோல் கேபிள் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் ரூட்டர் பார்த்தோம், ஃபிக்ஸர் ரூட்டர், மாடுலர் ரூட்டர்னு ரெண்டு பார்த்தோம். இது பார்க்காதவங்க அந்த ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு இது பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா டைப்ஸ் ஆஃப் ரூட்டர்னு பார்க்க போகிறோம். இல்லை கோர் ரூட்டர், எட்ஜ் ரூட்டர், இன்டர் ப்ரொவைடர் பார்டர் ரூட்டர், நெக்ஸ்ட் வந்து ஒயர்லெஸ் ரூட்டர். இது வந்து டைப்ஸ் ஆஃப் ரூட்டர். ஓகேங்களா, கோர் ரூட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள், இது வந்து என்னென்னா சிம்பிளாக சொல்ல போனால் ஒரே ரூட்டருக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கிறது தான் வந்து கோர் ரூட்டர் சொல்லுவாங்க. வந்து என்ன பண்ணணும், ஃபார்வேர்டை வந்து இந்த சாரி பேக்கெட் வந்து ஃபார்வர்ட் பண்ணும் ஒரே ரூட்டர் ஒரே நெட்ஒர்க்குள்ளே. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 10 சிஸ்டம் வச்சுருந்தோம், அந்த 10 சிஸ்டத்துக்குள்ளே மட்டும் ஷேர் பண்ணுறதுக்கு ரூட்டர் யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து கோர் ரூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதில் வந்து இந்த கோர் ரூட்டருடைய மாடல்ஸ் என்னென்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், 800, 1900, 2600, 2800, 2900 இந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டயராம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி எப்படி இருக்குன்றது. இந்த டயராம்ஸ் வியூ நான் வந்து வியூ பண்ணுறேன், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து எட்ஜ் ரூட்டர். எட்ஜ் ரூட்டர்னா டிஃப்ரெண்ட், அதாவது சொன்ன முன்னாடி வந்து கோர் ரூட்டரில் சொன்னால ஒரு 20 சிஸ்டம் வந்து 10 சிஸ்டமோ 20 சிஸ்டமோ ஒரே இதை கனெக்ட் பண்ணுறதுனா அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்குது. அப்போ லேப் 1 லேப் 2 அப்போ ரெண்டு எட்ஜையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த எட்ஜ் ரூட்டர்ன்றது யூஸ் ஆகுது. இதில் வந்து 1000, 5000, 5500 மாடல்ஸ் யூஸ் ஆகுது. இந்த டயக்ராம்ஸில் பார்த்துக்குங்க, புரியுது. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கு அதாவது கிளாஸ் ஏ நெட்ஒர்க், கிளாஸ் பி நெட்ஒர்க்கை ரெண்டுத்தையும் அதனோட ரெண்டு எட்ஜஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த எட்ஜ் ரூட்டர்ன்றது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர் ப்ரொவைடர் பார்டர் ரூட்டர். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஜிபின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. பிஜிபின்றது என்னன்றதை சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம நெட்ஒர்க்கிங்கில் வந்து ரூட்டர் கான்ஃபிகரேஷனில் டைனமிக்கில் வந்து ஐஜிபி இஜிபின்றது, இந்த இஜிபியில் வர்றது தான் பிஜிபி. அந்த பிஜிபின்றது தனி கான்செப்டாக தனி ஒரு கான்ஃபிகரேஷனாக பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லிடுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால் சொல்லுவாங்க. இது ரூட்டிங் இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணும். எப்படின்னா அட்டானமஸ் சிஸ்டம், அட்டானமஸ் சிஸ்டம்னா தன்னாட்சி மூலிமா அந்த ஒரு பர்டிகுலர் அதுவே எல்லாமே என்ன பண்ணிக்கணும்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கும். எதை யூஸ் பண்ணினா ISP யூஸ் பண்ணி. இப்போ மெயினாக அட்டானமஸ் சிஸ்டம்ன்றது தான் இதனுடைய இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து பிஜிபி ரன் ஆகுது. சிம்பிளாக சொல்ல போனால் இதில் ISP அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்கள்ல, இப்போ எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் ஏர்டெல், வோடாஃபோன் அது மாதிரி இருக்காங்கள்ல, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ISP-யை இன்டர் கனெக்ஷன் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த இன்டர் ப்ரொவைடர் பார்டர் ரூட்டர்ன்றது யூஸ் ஆகுது. இதில் வந்து மாடல் வந்து 6000-9000 ரெண்டு மாடலும் இருக்குது, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த வரக்கூடிய மோட்ஸ், அதாவது நம்ம ரூட்டரை கான்ஃபிக் பண்ணக்குள்ளே அதுக்கு தேவையான மோட்ஸ் நான் சொல்லிடுறேன். 3 டைப்ஸ் ஆஃப் ரூட்டர் மோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து யூசர் எக்ஸ்டி இந்த யூசர் மோடு, யூசர் எக்ஸ்டிடியர் மோடு. ரூட்டரை ஃபஸ்ட்டு கான்ஃபிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ரூட்டருன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த இதுதான் யூசர் மோடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எனேபிள் டைப் பண்ணிங்கன்னா வச்சிங்களேன் ப்ரிவிலேஜ் மோடுக்கு போயிடும். ப்ரிவிலேஜ் வந்து அந்த எனேபிள் கொடுத்தோடனே இந்த பர்சன்டேஜ் வந்துடும், இந்த ஏரோ சிம்பிள் போயிட்டு இந்த பர்சன்டேஜ் வந்ததுன்னா அது ப்ரிவிலேஜ் மோடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அதில் வந்து கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்தீங்கன்னா குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடு வந்துடும். இப்போ தான் நம்ம வந்து ரூட்டரை கான்ஃபிக் பண்ணுறதுக்கான எல்லா வந்து ரூட்டரையும் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 5 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது இதில். ஓகேங்களா, நம்ம இதில் பார்க்கக்கூடியது பார்த்தோன்னா இதில் மொத்தம் 3 தான் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ரெண்டுமே இருக்கும், இன்டர் ப்ரொவைடர் மோடும் காமன் மோடும். ஓகேங்களா, இந்த ஒவ்வொரு மோட்ஸும் வந்து நெக்ஸ்ட் நம்ம ட்ரிப்பு கான்செப்ட் ஆகவும் அதை வந்து கான்ஃபிக் பண்ணக்குள்ள நான் வந்து இந்த மோட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது எப்படி யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ என்னென்ன மோட்ஸ் இந்த 5 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுங்க. இதில் வந்து நான் இதில் இருக்கிறது 3, இதில் இருக்கிறதா இந்த இமேஜஸில் இருக்கிற எல்லா மோட்ஸையும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. இது இன்டர்வியூ க்வெஷ்சன்ஸில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு அதில் கேட்பாங்க. சரி, ஓகேவா. நெக்ஸ்ட்டு
ஒயர்லெஸ் ரூட்டர், ஒயர்லெஸ் ரூட்டர் தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதிலே பார்த்துருப்பீங்க, உங்கள் காலேஜஸ் கம்பெனிஸில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒய்ஃபை மோடம் இந்த இமேஜில் தெரிய மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம அந்த ஒய்ஃபை அடாப்டருக்கு, அந்த ஒய்ஃபை ரூட்டருக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வரும், அது வந்து சர்வர் ரூம்லேருந்து வரும். அதில் வந்து வரக்கூடிய அந்த ஒரு கனெக்ஷனை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுது எல்லா இடத்துக்கும். அதாவது ஒயர்லெஸ் மூலயமா எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக தான் நிறைய சிஸ்டம்ஸ், நிறைய ஃபோன் மொபைல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இது ஒரு இன்டர் கனெக்டராக இருந்து, அந்த ரூட்டர் இன்டர் கனெக்டராக இருந்து ஷேர் பண்ணுது எல்லாருக்குமே இன்டர்நெட்டு, ஓகேங்களா? இதுதான், இதனால தான் வந்து ஒயர்லெஸ் ரூட்டர்னு சொல்கிறாங்க. அப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ஐபியில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ஆர்ஐபி கான்ஃபிகரேஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.